வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான ரெண்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், அப்புறம் இந்த முழு பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது இதை பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, பாசிப்பயிருன்னு சொல்லுவாங்க, பச்சை பயிருன்னு கூட சொல்லுவாங்க. இந்த முழு பச்சை பயிர் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிப்பு சுசியம் சொல்லுவாங்க இல்லையா, சுசியம் சுழியம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சீயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பில் தான் செய்வாங்க. கடலைப்பருப்பில் செய்யும் போது நிறைய பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம புதுசாக வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லையா, முழு பச்சை பயிரில் செஞ்சு பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்பவே அதிகமான புரதச்சத்து இருக்குது. ஒரு கப் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஒரு கப் முழு பச்சை பயிரை வந்து நம்ம நல்லா ஒரு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இது கரெக்டாக ஊறி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கலாம் இல்லையா, அதனால் வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த பச்சை பயிரை வந்து குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் நம்ம குக்கர்லேயே வந்து கழுவுன பச்சை பயிரை வந்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஹாஃப் அன் அவர் வந்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் பச்சை பயிரில் தான் இந்த ரெசிபி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. கடலைப்பருப்புலையும் இந்த ரெசிபி வந்து செய்வாங்க. எல்லாருமே பொதுவாக கடலைப்பருப்பில் தான் செய்வாங்க. இது வந்து ஒரு புது ட்ரையாக இருக்குமே, அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது பச்சை பயிரில். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஸ்வீட்டுக்கு நம்ம வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். சுத்தமான வெல்லம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நைஸாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து அதில் சேர்த்தாலும் சரி, பாகு காய்ச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி சுத்தமான வெல்லத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா சுத்தமான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதே மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவு தேங்காவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேட் பண்ண டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காவை துருவி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்தோம்லையே அந்த பச்சை பயிர் வந்து வெந்துருச்சு. நீங்கள் இப்போ இந்த பருப்பை வந்து அப்படியே கரண்டி வச்சு மசிச்சு செஞ்சு கொடுத்தாலும் ஓகே தான். வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கின்னோட இந்த தோலோடு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு தடவை வந்து இதையும் அப்படியே ட்ரைன் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற பயிர் இருக்குல்ல அது மட்டும் நம்ம மிக்சியில் வந்து சேர்த்து சும்மா லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும். நல்லா ரஃப்பாக வந்து கிரைண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த பயிர் வந்து நல்லாவே வெந்திருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம தோலோடு கொடுக்குறோம் இல்லையா, அதனால் மட்டும் ஒரே ஒரு தடவை மிக்சியில் வந்து இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பல்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பருப்பு வந்து உடஞ்சிருந்தால் போதும், அங்கங்கே இந்த பயிரை வந்து தெரிஞ்சால் ப்ராப்ளம் இல்லை, கடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒயிட் சுகர் நீங்கள் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர் சேர்த்து யாருமே வந்து செய்ய மாட்டாங்க மோஸ்ட்லி. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஏலக்காவோட கோக்கனட், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கோக்கனட் வந்து நிறையா சேர்த்தா இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு மூடி ஃபுல்லாக வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட விரல்கள் இருக்கு இல்லையா, விரல்களால் தான் ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம மொத்த கையையும் சேர்த்து அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப வந்து நீர்த்து போன மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக உங்களோட விரலால் மட்டும் பிசைஞ்சு கொடுங்க. அதே நேரம் நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் லைட்டாக உங்களுடைய விரல்களால் மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த மிக்சரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட மறுநாள் வந்து செய்யலாம். அவசரமாக உங்களுக்கு நாளைக்கு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கே வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை பொறிச்சு எடுத்துக்கிறதுக்கான மாவு மிக்சர் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மூணு கரண்டி அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு கரண்டி மட்டும் அரிசி மாவு இருக்குல்லையே அதை சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை நம்ம ஒரு கரண்டி சேர்க்கும் போது வெளியில் உள்ள அந்த கோட்டிங் இருக்குல்லையே அது ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். மூணு கரண்டி மைதா மாவுக்கு ஒரு கரண்டி மட்டும் அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கணும்.
இதில் வந்து தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு அது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து தோசை மாவு மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் வந்து இந்த மிக்சருக்கு கரெக்டான பதம். ரொம்ப கெட்டியாக வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் சுசியம் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு சைடு சூடாகிட்டுருக்கு, மாவு மிக்சரும் தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ண அந்த ஸ்டஃபிங் இருக்குல்லையோ அதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா பெரிய சைஸ் பால்ஸாக தான் வந்து உருட்டி எடுத்திருக்கேன். நான் போட்ட ஒரு கப் அளவு முழு பச்சை பயிருக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கிட்டத்தட்ட 20 பால்ஸ் கிட்டே கிடச்சிது. என்ன சூடாயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு துளி மாவு வந்து உள்ளே போட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப பொறுமையாக மேலெழும்பி வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொறிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் போட்ட உடனே வந்து ரைஸ் ஆகி வருதில்ல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த உருண்டைகளை வந்து அந்த மாவு மிக்சரில் முக்கி எடுத்து அதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ அல்லது கரண்டியோ வச்சு நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான். அல்லது உங்களுக்கு வந்து கைகளால் செய்யும் போது தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா கைகள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு பால்ஸையும் நம்ம போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த பால்ஸ் செட்டில் ஆகும். அந்த மாதிரி செட்டில் ஆக விடாமல் நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க, திருப்பி விட வேண்டாம். அது வேகட்டும், லைட்டாக அடியில் செட்டில் ஆகாத அளவுக்கு நீங்கள் எடுத்து விடணும். நீங்கள் கையால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோக்கால் செய்கிறத விட இந்த மாதிரி கையால் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து லைட்டாக கோட் பண்ணிவிட்டு அப்புறம் பொறிச்சு எடுங்க. நீங்கள் அதிகளவு மாவு சேர்த்தாலும் ரொம்ப வந்து சாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து லாஸ்ட் டைம் செய்யும்போது மைதா மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருந்தேன், அது கூட வந்து ரொம்ப சாஃப்டாக தான் வந்திருந்தது. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாக இருந்தது அவுட்டர் லேயரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 பாகத்துக்கு 1 பாகம் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 3 கரண்டி வந்து மைதா மாவு சேர்த்துருந்தோம், 1 கரண்டி அரிசி மாவு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதே மிக்சரில் வந்து நீங்களுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த சுசியம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பில் தான் செய்வாங்க மோஸ்ட்லி. தீபாவளி டைம் பொங்கல் டைம்லலாம் நம்மளுடைய இந்து சகோதரர்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்வீட் வந்து செய்வாங்க. இது அவங்க செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த ரெசிபியெல்லாம் செய்யணும் அப்படின்னு இல்லை, இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக வந்து 1/2 hour இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப குஷியாகிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை நீங்கள் கடலை பருப்பில் செய்யாமல் ஒரு முறை வந்து பாசிப்பருப்பில் முழு பச்சை பயிர் இருக்குல்லையே அதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாசிப்பருப்பில் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாசிப்பருப்பில் ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ஹாட் பேக்கில் பேக் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உடனே சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா அப்படியே பேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா மேலேயும் அடியிலையும் வந்து ஹாட் பேக்கில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இதோட கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு ரிட்டைன் ஆகும். நான் வந்து இப்போ உடனே கன்சியூம் பண்ண போகிறதுனால நான் இதில் டிஷ்யூ பேப்பர் வந்து சேர்க்கலை. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் அடியிலையும் மேலேயும் ஒரு லேயர் வந்து சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருந்த மாவை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் டேவும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்போவுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. சுகர் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. சுகர் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. மற்றபடி வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த உள்ளே இருக்கிற பூரண மிக்சர் இருக்குல்லையே அது மட்டும் நம்ம முத நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த வெளியில் கொடுக்குறோம் இல்லையா மைதா கோட்டிங், அதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைனா அது ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயர் மட்டும் நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீட்டில் ஒரு விருந்து அப்படின்னா முதல் நாளே வந்து நீங்கள் உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் மிக்சர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பால்ஸை செஞ்சுட்டு வெளியில் இருக்கிற மாவு மிக்சர் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
நம்ம செஞ்சிருந்த பாசிப்பருப்பு சுசியம் நான் டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ எம்மையாக இருந்தது. வெளியே இருக்கிற கோட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து கடலைப்பருப்பில் தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து கடலைப்பருப்பில் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை பாசிப்பருப்பில் செஞ்சு பாருங்கள். முழு பச்சை பயிறு யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.